ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சுபா குரு. இன்னைக்கு நம்ம ஈவினிங் டீ அண்ட் ஸ்நாக்காக மணக்கும் ஏலக்காய் டீயும் கீ ஃப்ரைடு கேஷ்யூஸும் சேர்ப்போம். என்னது நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பா அப்படின்னு தானே கேட்குறீங்க? பரவாயில்லைங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்லை. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அதை அளவோட சாப்பிட்டா தான் மருந்து. அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழியே இருக்கு. ஸோ நம்ம அளவோட சாப்பிட்டு வளமோட வாழணும். இப்போ வந்து இந்த ஏலக்காய் டீயும் இந்த கீ ஃப்ரைடு கேஷ்யூஸும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்காக, கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்நாக் தான் இது, முந்திரி பருப்பை வந்து நெய்யில் வறுக்க போகிறோம். வறுத்துட்டு அதுக்கு சால்ட் அண்டு சில்லி பவுடர் போட்டு பிரட்ட போகிறோம். இது தான் இன்றைக்கி ஸ்நாக் ஐட்டம். அது கூடவே ஒரு ஏலக்காய் டீ போட போகிறோம். அதுக்கு ஒரு டம்ளர் பால், ரெண்டு ஏலக்காய், ஒரு ஸ்பூன் டீ தூள், ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்குக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், ஒரு கடாய் வச்சாச்சு, அதில் வந்து நம்ம நெய்யை சேர்த்துடலாம். இதுக்குன்னு ரொம்ப நெய்யெல்லாம் பிடிக்காது. நான் ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு தான் முந்திரி பருப்பு வறுக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க. இப்போ இது வந்து காயட்டும். இப்போ இந்த கீ காஞ்சிருச்சு, இதில் நம்ம இந்த கேஷ்யூஸ்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை அப்படியே பெரட்டி பெரட்டி விட்டு வறுத்தோம்னா போதும். ரொம்ப ஒன்றும் நெய் தேவைப்படாது இதுக்கு. ரொம்ப நாளாக இந்த ஸ்நாக் ஐட்டம் செஞ்சு கொடுக்க சொல்லி என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டே இருந்தார். சரி, இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன். இப்போ இது வந்து ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், இதெல்லாம் இப்போ வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே நம்ம வந்து இந்த சால்ட்டை சேர்த்துருவோம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்து அதையும் முதல்ல நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமும் இதை வந்து இந்த கேஷ்யூஸில் தூவி விடணும். அப்போ தான் உங்களுக்கு உப்பும் காரமும் ஒன்றா எல்லா இடத்துலையும் படும். மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக் தான். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைடு கேஷ்யூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பாலில் அடுப்பில் வச்சாச்சு, நம்ம வந்து ஏலக்காயை தட்டி வச்சாச்சு. இப்போ டீ தூளை நம்ம இதோட சேர்த்துடலாம். டீ தூள் கொதிக்கட்டும். இப்போ நம்ம இந்த சர்க்கரையை சேர்த்துடலாம். அது கூடவே ஏலக்காய் வந்து இந்த தோல் இதெல்லாம் போட்டுடலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு ஏலக்காய் மட்டும் வச்சுக்கோங்க. அதை வந்து ஃபைனலாக நம்ம மேலே டாப்பிங்கில் தூவணும். கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க, மிச்சத்தை சேர்த்துடலாம் இதில். இப்போ இது வந்து கொதிக்கட்டும். பாருங்கள், இது பொங்கு வர்ற அளவுக்கு கோச்சிச்சு. இப்போ வந்து நம்ம இந்த டீயை நிறுத்திடலாம். இப்போ இந்த டீயை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக சர்வ் பண்ணுற டைமுக்கு கொஞ்சமாக இந்த ஏலக்காய் பொடியை மேலே இப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடணும்.
சூப்பரான மணக்கும் ஏலக்காய் டீ பாருங்கள், சூப்பராக இருக்கும் குடிச்சிங்கன்னா. டேஸ்டியான ஏலக்காய் டீ ரெடி பாருங்கள். சூப்பரான ரோஸ்டட் கீ ஃப்ரைடு கேஷ்யூஸ் சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. அது கூடவே மணக்கும் ஏலக்காய் டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. முந்திரி பருப்பை சாப்பிட்டுக்கிட்டே டீ குடிக்கலாம் வாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மணக்கும் ஏலக்காய் டீ அண்டு கீ ஃப்ரைடு கேஷ்யூநட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இந்த காம்பினேஷனில் நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. என்றைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஏலக்காய் டீ வித்து இந்த கீ ஃப்ரைடு கேஷ்யூஸ் வந்து அப்படி ஒரு டேஸ்டியான காம்பினேஷன். ஸோ ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக இந்த முந்திரி பருப்பை நெய்யில் வந்து குழந்தைகளுக்கு கொடுங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.